ஹாய் கைஸ், வெல்கம் டு வாழ்வியல் விருந்தில். உங்கள் மணிமேகலை கோபாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, தேன் மிட்டாய். அதாவது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸ்கூல் லைஃபு இன்னமும் பாருங்க, நிறையா பேர் பார்த்திங்கன்னா தேன் மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபியாக செய்ய போகிறோம். தேன் மிட்டாய் தான். இதுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்லைங்க. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு இருந்தால் போதும். பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப ஈஸி தான். வாங்க பார்க்கலாம் என்ன இன்க்ரீடியன்ஸாக வந்துட்டு. நார்மலாக நம்ம வீட்டில் வர இட்லி மாவு தான் காலையில் ஆட்டி வச்சு ஒரு 4 to 5 மணி நேரம் புளிக்கணும். இந்த கெட்டி பத்துக்கு இருக்கணும் மெயினாக மாவு. ரொம்ப தண்ணியாட்டு இருந்தால் நம்ம வந்து தேன் முட்டை வந்து போட முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, ஏலக்காய் வாசத்துக்காக ஒரு 3 நாள் போட்டிருக்கேன் வாசத்துக்காக, சமையல் சோடா, அப்புறம் ஜிலேபி உடை, இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தேன் முட்டை செய்ய போகிறோம். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜிலேபி பவுடர் வந்து நான் அதில் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன், கலர் வந்து அவ்வளோ தேவையில்லை. தேன் முட்டை டேஸ்ட் இருந்தால் போதும்ன்ட்டு அதில் அதையும் சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 1 கப் சர்க்கரை வந்து ஆட் பண்ணுறாங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா பாகு ரெடி பண்ணலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க, காட்டம்னா ரெண்டாக போதும். இதோடு பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் வந்து உள்ள விதையை மட்டும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், வாசத்துக்காக அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். பாகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த தேன் முட்டை வந்து உள்ளே ஊற அளவுக்கு இருந்தால் போதும். அதாவது 1 கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியாகவும் ஆகக்கூடாது, தண்ணியாட்டமும் ஆகக்கூடாது. அந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. பாகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. அது இந்த கன்சிஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு வரணும், அதாவது சொட்டு சொட்டாக உள்ளது ரொம்ப ஸ்லோவாக வந்து கெட்டியாகவும் அப்படியே போக போக பார்த்திங்கன்னா கெட்டியாகிடும். அதுக்காகவும் பார்த்திங்கன்னா ஒரு கால் எலுமிச்சை பழம் வந்து அதில் நம்ம புரிஞ்சு வரும், அப்படியே இருக்கும் அந்த பதம் மாறாமல். கொஞ்சோண்டு எலுமிச்சை பழம் அதை புரிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் வரணே தான் கரெக்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1/1 நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் 1/4 பதத்துக்கு எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்ம அழகாக தேன் முட்டை வந்து நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும். சின்ன சின்ன ஆசை சீரகம் அடிக்கும் ஆசை, ஏன்னா பாட்டு பதம் பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே சின்ன சின்ன ஆசையில். இன்னும் எவ்வளோ பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தேன் முட்டைனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபியாக வந்து பார்த்திங்கன்னா தேன் முட்டை வந்து நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் இட்லி மாவு வந்தீங்கன்னா ஒன்று செஞ்சு பாருங்கள். அதுக்குன்னு ரொம்ப புளிச்ச மாவில் செஞ்சிடாதீங்க, ஒரு 4-5 முறை புது மாவை செஞ்சு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ 1/4 பதம் வெந்த பின்னாடி நம்ம வந்து அதிலேருந்து எடுத்துடணும். நான் ஜிலே பவுடர் ரொம்ப கம்மியாக போடுறதுனால இந்த கலரில் இருக்குது, நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் பாகுலேயே கொஞ்சம் வந்து ஜிலேபி பவுடர் வந்து போட்டிருக்கேன், ஏன்னா கலர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால. நீங்கள் வேணால் மாவுலேயும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா பாகில் போட்டு ஊற வைக்கணும். அந்த இதை 1/4 பதத்துக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஊற வைக்கும் போது நல்லா அதில் ஜிலேபி பாகு வந்து ஊறிடும். நீங்களும் வீட்டில் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஜூஸியான இன்றைக்கி நம்ம வந்து தேன் மிட்டாய் வந்து பார்த்துருக்கோம். நீங்களும் வீட்டில் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.